இங்கே பாருங்க, இது வந்து கட்டுக்கு நரண்டும் இல்லை சும்மா. அப்ப தண்ணிக்கு என்ன செய்யறீங்க? தண்ணிக்கு அண்ணா விடுறாங்க, நிலைமையில எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாங்க மேலே கடுமையா போகும் பண்ண வெறி பண்ணாது. அக்காவுக்கு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க கையில அப்பாக்கும் இது தேவரத்தான் செத்து செத்து வர. நேற்றுலாம் ஒரு புள்ளை என்ற புள்ளை சொன்னா ஒரு அப்பன் இல்லா உள்ளேன். வணக்கம் உறவுகளை, நாங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுச்சுட்டாம் பிரதேசத்துல கச்சினமாடு மூண்டாங்கண்ட மன்றத்துல நினைக்கிறோம். இங்கே வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒன்று கஷ்டப்படுதுன்னு வந்து எங்களுக்கு ஒரு அண்ணா சொல்லியிருந்தவர். அவையில் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். பாருங்கள் அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். பாருங்கள் அந்த அக்கா அதில் இருக்கிறா, வீடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள் புல்லுகள் காடுகள் அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா சட்டிவான எல்லாம் பாருங்கள் என்னத்தில் வச்சுருக்கிறான் அந்த அக்கா. அக்காவோட காய்ப்போம். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? அக்காவுக்கு என்ன பேர்? ஜசிந்தா. எத்தனை பிள்ளைகள்? ரெண்டு. ரெண்டு பிள்ளைகள். உங்களோட கணவர் எங்க? இறந்துட்டார். அக்காண்ட கணவன் வந்து இறந்துட்டார். எவ்வளோ காலமாக அது? அஞ்சு வருஷம் ஆச்சு. அஞ்சு வருஷம். என்ன நடந்து இறந்தவர்? சூசைட் பண்ணினவர். சூசைட் பண்ண. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ரெண்டு பொம்பளை பிள்ளைகள். ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? மூத்தவா படிக்கிறான் அஞ்சாம் ஆண்டு, அடுத்தவா ரெண்டாம் ஆண்டு. ரெண்டாம் ஆண்டு. அப்போ உங்களோட குடும்ப வருமானம் எப்படி போகுது? குடும்ப வருமானம் கூலி வேலை தான் போனான். கூலி வேலை என்ற அப்படியான வேலைகளுக்கு போவீங்க? கச்சான் வேலை, கச்சான் சாரா புடுங்க, உளுந்து வெட்ட, உளுந்து அடிக்க, எல்லாம் எல்லா வேலைக்கும் போவீங்க? இருந்துட்டு தொடர்ச்சியா கூப்பிடாம இருந்துட்டு அங்க கூப்பிடுவீனா போய் கொண்டு இருப்பேன். அதுதான் வேலை. இப்ப இப்ப பூரா பூரா கிளாஸுக்கு பிள்ளை ஏத்திறாங்க. மகள் அஞ்சாம் ஆண்டு சொன்னீங்க. கொலசி போறோம். எந்த முறை கொலசிப்போ? எந்த பள்ளிக்கூடம்? கச்சிலமாடு பண்டாரி மகாவித்யாலயம். என்னத்தில் போய் வருவா? சைக்கிளில் தானே ஏற்றி கொண்டு போகணும். ரெண்டு பேர் நீங்களே ஏற்றி கொண்டு போகணும். அப்போ சிலவுகளுக்கு என்ன செய்கிறீங்களா? அப்போ இப்போ வேலையாளும் குறைவு, வேலை சாமான்கள் அந்த காசு கேட்ட மாதிரி வேண்டி வைப்பேன். இப்போ வேற இப்போ வெளியுதவிகள் சும்மா பிள்ளைகளுக்கு படிப்பிச்சில வேற தெருங்க அதை கொண்டு இயங்குவேன். பிள்ளைகள் படிப்பிச்சில அந்த புத்தகம் இந்த புத்தகம் வேண்டும் தான். பிள்ளைகளுக்கு சாதாரணமாக எவ்வளோ போகமாக்கா ஒரு மாதம் படிப்பிச்சில? பயிற்சி புத்தகங்கள் இப்ப இல்லாதானே இல்ல. ஐயாயிரம் பத்தாயிரம் வேணும் இந்த படிப்பு செலவுக்கு. பார்க்க போவோம் உங்களோட சாப்பாட்டு செலவுக்கு? அதுவும் அப்படித்தான் போவோம். நான் சொல்லா சரிங்கதான் உங்களுக்கு. இப்படி என்ன சமைச்சீங்க? இப்படியே புட்டுங்க வாழைக்காய் பறிக்கலாம். உங்களுக்கு என்ன வேறு எதுவும் உதவிகள் எதுவும் கிடைக்குதா? அப்படி கணவன் இழந்தாக்கள் அப்படி இப்படி என்ற அரசாங்கத்தாலே அப்படி எதுவும் உதவிகள் கிடைக்குதா? இப்போ எனக்கு வேற உதவியால ஒரு அண்ணன் ஐயாண்ட மாதம் மாதம் ஐயாண்டாவது ஆறவேன். அது அந்த அதனால இன்றைக்கு அதை எடுத்து கொண்டு போய் புத்தகசாலில் போய் புத்தகங்கள் பைஜி புத்தகங்கள் உரையால் பொலித்தின்கள் பெஞ்சில்கள் பேணிகள் வேணி கொண்டு வந்தேன். இப்போ மாதம் மாதம் ஐயாயிரம் தரும். ஓ அதுக்கு தான் இனி டீசன் காசு மடங்கு. 1500 ரூபா டீசன் காசு. இப்போ மேலே கொலசி பண்டால் கட்டாயம் என்னக்கா இந்த டைமில் படிப்பிக்காக விட்டால் அந்த பிள்ளைகளும் புற கஷ்டப்படுங்கள், எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் தெரியும். பள்ளிக்கத்தில் இன்றைக்கு ஒரு மணிலேருந்து மூன்றரை மட்டும் பவுப்பு. அப்போ இப்போ சின்னவா பெண்டன்றைக்கு ஏற்ற போகணும். நான் தான் இல்லை அதுக்கு மூட போகணும். அங்கே பதிவு வேண்டு அங்கே போகணும் ஏற்ற போகணும். சமூர்த்தி கொடுப்பறவங்க அப்படி ஒன்றும் இல்லையா? அவன் வருது. இப்போ போன மாதம் தந்த வேணா தந்து அதுலேயும் கொஞ்சம் நான் இந்த தட்டுப்பட்ட சாமான்கள் வேண்டி வைக்கிறேன். வேண்டி வச்சு அதில் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சாப்பிட்டு கொண்டு இப்போ காசு வந்தால் அப்படி போய் சாமான் வேண்டு. உங்களுக்கு வந்தக்கா என்ன தேவையா இருக்குது அவசரமா? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு அவசரமா தேவையா? எனக்கு இந்த வீடு செய்த இந்த வீடு இந்த காட்டை பாருங்க. இந்த ரெண்டு பாம்பு பூச்சி வந்தாலும் தெரியாது இருக்க வேண்டியது. நாலு சனங்கள் பார்த்துட்டு போங்களே இப்படி வழி இருக்கிறாங்க தெரியும் தானே எல்லாருக்கும். எல்லாருக்கும் தெரியும் எந்த நிலைமையா இன்றைக்கும் சொல்லுதல். நீ எப்படி கஷ்டப்படுற பள்ளிக்கூடத்தில் ஓடி டீச்சரை கூட அதை பின்னும் கஷ்டப்படுது இந்த தாய் அப்படின்னு. இந்த நாலு பக்கமும் காடு இருக்கிற கிணறு இருக்குது. கிணறு டாய்லெட்லாம் இந்த டாய்லெட் கிடாக்கு அதுக்கு கதவு இல்லை. இது கதை இது கிணறுடா கட்டின குறை சுத்தி வேற பத்து தான். நீங்க பின்னுக்கெல்லாம் வாங்க பாப்போம். கிணத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே டாய்லெட்டையும் இருக்கா பார்த்துக்கொண்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லாமே ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடுண்டால் உண்மையிலேயே என்ன சொல்றது சரியான பத்து ஏழாவது கிணறு கட்டின குறை என்ன? எங்கக்கா கிணத்தையே காண இல்லையே? அதுதான் நான் பத்தேன். இந்த கதவை திறந்தா கிணறு தான் அஞ்சு வாங்கிதால தெரியுது. இதில் அப்படியே வாங்கண்ணா இங்கே பாருங்க இந்த வீடு எப்படி தான் கிணறு. ஓஹோ இங்கே இருக்க கொண்டாங்கண்ணா
இங்கே பாருங்க இது வந்து கட்டுக்கு நரண்டும் இல்லை சும்மா. அப்போ தண்ணிக்கு என்ன செய்யறீங்க? தண்ணிக்கு அண்ணா விடுறாங்க நான் போய். இப்போ இந்த மழை பெய்த அப்புறம் தண்ணி, இதுக்கு முன்னாடி தண்ணி இல்லை. இப்போ இந்த மழையோட வந்து நான் இன்றைய தான் பார்க்குறேன் கிணறு பயம், நான் நட்டி பார்த்தா புள்ளியில் வந்துடுங்க இதுக்கு. அதுதான் அதான் உண்மையிலேயாக்கா இது சரியான ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கவனமாக இருங்க பிள்ளைகளை இஞ்சால் பக்கம் கொண்டு வராது. நான் அதில் அண்ணா விட்ட விடுறேன் இல்லாட்டி அம்மா விட்ட விட்டுட்டு ஓடுறது. டாய்லெட் பார்த்தீங்களா அங்கே பாருங்க அதில் தெரியுது. அதுக்கு கதவை ஒரு கொஞ்சம் வளர்ந்து போட்டு தான் இப்போ அந்த பிடிச்சு கொண்டு இருக்கிற ஜெய்யான இது. ஆ இதுக்குள்ள இது எத்தனை ஏக்கர் காணியக்கா இது? இது புல்ல 3 ஏக்கர் காணி. உங்களோட காணி இந்த உங்களுக்குரிய காணி? ஓ இது அம்மாண்ட காணி. எந்த ஆணி வித்தியா வர எனக்கு தெரியும் கேட்டு பாருங்க. இது வெற்ற காணி. இது வெற்ற காணி தான் நான் இருந்து வந்து தனி அங்கே இருக்கல அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய வேண்டு அம்மாக்களும் அக்காக்களும் அண்ணாக்களும் சேர்ந்து நீ உங்க இருந்து என்ன அப்புறம் ரெண்டு பிள்ளைகளுடையும் வாவண்டு நான் இங்கே வந்துருக்குறேன். இதே மாதிரி தான் அங்கே வீடு இருக்குது. இப்போ நான் கேட்குறேன் வந்து குத்தகாதான் கொடுக்குறீங்களா இல்லையா? நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் நான் கொடுத்துட்டு இன்னும் நாளாக்கிட்டு நான் கொடுக்குறேன் இல்லை நானே தோட்டம் செய்யலாம். இப்பெல்லாம் நான் செய்யக்கூடிய வெள்ளை மாதிரி கச்சாம் போடணும்னு நான் கச்சா 40,000 ரூபா போகுது. இது நாளும் போயிட்டு கச்சாம் போ. உங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் கூலி வேலையாளர்களுக்கு ஒன்றுக்கும் போகாமல் உங்களோட பிள்ளைய வச்சு பார்க்குற பிள்ளைகளை வச்சு பார்க்கணுமெண்டா இந்த தோட்டத்தை செய்து நீங்க பாக்கலாம் தானே? பாக்கலாம் தண்ணி இல்லையே. இப்ப அண்ணா விட்டதான் கரண்ட் இருக்குதா? கரண்ட் இருக்குது. கரண்ட் இருக்குது. அப்பாக்கள் செய்தோடைய ஒரு வெல்ப்பு தான் செய்தவே. இப்ப நான் செய்யலாம் பிரச்சனை இல்லை. கிணறு இருந்தா நான் இவ்வளவு தோட்டம் நான் என்ற அளவு இல்ல. நான் கேக்குறேன் இந்த வீடியோ பாக்குறாக்களா யாராவது உண்மையிலேயே இந்த அக்காவுக்கு வந்து அம்மா அக்கா வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு நல்ல ஒரு உண்மையிலேயே கூலி வேலை செய்துதான் பிள்ளைகளை படிப்பிக்கிறா இப்படியான அக்காக்கு வந்து உந்த கிணறு திருத்துறன்றதக்கா உண்மையிலேயே பொய்க்காத தெரியும். முத திருத்துறா ஒரு 6 லட்சம் உத திருத்துறத விட ஒரு குழா கிணறு ரெண்டு அடிச்சு அக்காக்கு ஒரு மோட்டர் ரெண்டு பூட்டி கொடுத்தா நீங்கள் வந்து நான் இப்போ தென்னம்பிள்ளைகள் நடலாம். இப்போ வந்து அக்காவுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு குழாய் கிணறு ரெண்டு அடிச்சு ஒரு மோட்டர் ரெண்டு பூட்டி கொடுத்தா உங்களுக்கு அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? உழவுகள் அது எல்லாம் பார்த்து ஏனென்றால் உங்களுக்கு இப்படி ஒரு அழகான காணி ஒன்று இருக்கு பாருங்க. இவ்வளோ ஒரு அருமையான காணி. அதை விட ஒரு தோட்டத்துக்கு இனி இல்லைன்ற ஒரு நல்ல காணி பார்க்கவே தெரியுது. ஒரு தோட்டம் செய்யக்கூடிய ஒரு காணி. இப்படி காணியை வச்சுக்கொண்டு நீங்கள் உண்மையிலேயே கூலி வேலைக்கு போய் செய்கிறன்றது வந்து கஷ்டம். அதை விட உங்களுக்குன்ற ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஒன்று இருக்கும் நல்லா இருக்கும். உண்மையிலேயே யாராவது வீடியோ பார்க்குறாக்கள் யாராவது இருந்தால் இந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி வாங்க நாங்கள் போவோம். அதோட பார்த்தீங்கன்னா பாருங்க வீடுகள் எல்லாம் பின்பக்கம் எல்லாம் பூசவே இல்லை. அதோட இங்கே பாருங்க ஜன்னலுக்கெல்லாம் உண்மையில என்ன அடிச்சிருக்கேன்னு பாருங்க. தரப்பாலாம் அக்கா அடிச்சிருக்கிறா. அதோட பொம்பளை பிள்ளைகளையும் வச்சிருக்கிறவா. அடுத்தது பார்த்தீங்களா அக்கா உங்களுக்கு வந்து சுவிஸ் நாட்டில் இருந்து சிவாண்ணா கவுசியக்காண்ட பிள்ளைன்ற பிறந்தநாள். அதாவது 5 மாதம் 11ஆம் தேதி அவன்ற பிறந்தநாள். அதுக்கு வந்து இப்படி உண்மையிலேயே பன்னி பக்கம் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்ய சொல்லி ஒரு குறிப்பிட்ட காசு அனுப்பியிருந்தவா. அதில் வந்து இதில் வந்து 15,000 ரூபா காசு நாங்கள் வந்து உங்களுக்கு தரோம். உண்மையா நான் இங்கே ஆக்களை பயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பக்கம் இந்த காடு பாருங்க சுற்றுலா பாம்பு பூச்சிருந்தாலும் தெரியாது கல்யாணம் வந்தாலும் தெரியாது பயத்தில் அறிக்கையான வேலி கூட இல்லை. அறிக்கையான வேலி கூட இல்லை. நான் காசு இருந்தால் நான் கூலி வேலையும் பிடிச்சேன் நொய்யன்ற அளவு செய்வேன். அதுதான் அதுதான் கூலி வேலையை பிள்ளைகளை பார்க்குறதோ கூலி வேலையை போகிறதோ என்ன செய்கிறேன். எங்கள்கிட்ட நிலைமையில் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு மனுஷன் இல்லை அவாக்கும் மனுஷன் இல்லை. அவா கூலி வேலைக்கும் போகிறவா இருந்துட்டு அவாக்கும் எங்களுக்கு இந்த அப்பா மாதிரி இந்த காய் வருது கடுமையாக வெயிலுக்கு நிற்க மாட்டேன். எனக்கும் உங்களுக்கும் அந்த அண்ணாக்கும் இருக்குது மூன்று பேருக்குமே காய் வருது இது. அப்போ நாங்கள் வேலை கடுமையாக போக மாட்டோம் வெறி பண்ணாது. சில பேருக்கு நக்கலாக இருக்கும் குடும்பத்தை பார்த்தா வச்சுடுங்க. ஓகே அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க கையில் அப்பாக்கும் இது இதே விரச்சம் செத்து செத்து வர அப்பாக்கும் அப்பா பேரிஸ் வர வந்து செத்தவர் இப்படி காயல் வந்து இவர் அப்பாக்கு இவனுக்கு இவர் இவர் என்ன சொல்லுவாங்க நிலைமைகள் அப்பாக்கும் அதே மாதிரி அவாக்கும் பெருகுது அந்த அண்ணாக்கும் பெருகுது. இவர் சகோதரம் அண்ணன் ரெண்டு பேருக்கு இல்லை மூத்த அக்காக்கும் மெட்ட அண்ணாக்கும் இல்லை. இந்த 3 பேருக்கு தான் இருக்குது. அதை சில சில நில மேலே ஒன்றுங்க இப்படி நாங்கள் காயண்ட பிள்ளைகள் காயண்ட பிள்ளைகள் நாங்களும் இதுக்கும் ஒரு சண்டைக்கும் போகிறேன் ஒன்றுக்கும் போகிறேன் இப்படி கதைக்க
நேற்றுலாம் ஒரு பிள்ளை என்ன பிள்ளை சொன்னா ஒரு அப்பன் இல்ல உள்ள என்னதான் எல்லாரும் ஹோஸ்டல்ல சேர்த்தாலும் அங்க கஷ்டப்பட்ட பிள்ளை இல்லாத அங்க ஏமா அப்படித்தான் இருக்கு. நான் கொண்டு சேர்க்க போறேன், அதோட கலைக்க போறேன். ஆத்திரத்தில் கேட்டு சாப்பிடவும் இல்லை. இந்த பிள்ளை அப்பன் இல்ல உள்ள எனக்கு எங்கண்டா அப்பா நான் 38 வயதுல இழந்தேன். எந்த பிள்ளைகள் 1 வயதுல இழந்தாரு. எனக்கு அதை கேட்க சோறும் உருளைக்கிழங்கு பொரியலும் வாழைக்காய் பொரியலும் சாப்பிட்டு இருந்தேன். எல்லாரும் கஷ்டம் வழி காண்றல. நாங்க உங்களோட கதை கேட்கலாம் தெரியுது. அதோட நான் அந்த வாசலுக்கு வரையக்குள்ள இந்த வீட்டை பார்த்தே முடிவு எடுத்துட்டேன். நான் அந்த காவன் போன் அடக்கு எனக்கு ஒரு மாதிரி கிடந்த இந்த வளவை பார்த்துட்டு என்ன செய்யணும் ஐயா சரி எந்த நிலைமை தெரியுதுன்னு எல்லாருக்கும். இதை பார்த்தோன்னே விளங்குது. தானே ஒரு கஷ்டப்பட்ட அக்கா இந்த வீட்டு கூடாது ஒரு நிலைமையில கூடாது. அதோட எல்லாரும் வந்து அவன் வீட்டுக்கால வரது சம்மதிக்க மாட்டேன். நீங்க வரது பிரச்சனை இல்லை, நாங்களும் அதுக்குள்ள இப்படி ஒரு கேட்டு போட்டு எனக்கு இப்படி நாடி வேலி போட்டா எனக்கு என்ன அளவு சரி. நான் பாப்பன் பிள்ளைந்த இதுகள் பாடி அஞ்சாம் அவளை சைக்கிள்ல போகக்கூடிய ஆக்கள் வர நான் சைக்கிளையும் விட்டுடுவேன். இப்ப அக்காக்கு வந்து ஒரு சரியான ஒரு தொழில் வேணும் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு. நெடுகவே கூலி வேலை செய்து படிப்பிக்கல. அது ஒரு கணவனை இழந்த குடும்பத்தின் கஷ்டம் வந்து இனி இல்லைன்ற ஒரு பாரதூரமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது இன்கம்ன்றது இருக்காது. அக்கா அப்பப்போ வேலைக்கு போய் தான் அதுவும் 1000-1200 சம்பளத்தை வேண்டி பாருங்கள். அக்கா சொன்னதெல்லாம் படிவாக கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே பார்த்து இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து உண்மையிலேயே அக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் உண்டு கொடு. அக்கா இந்த காசை தந்த சுவிஸ் அக்காவுக்கு மண்ணாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றிகள். உண்மையதான் முகமே தெரியாது. இந்த காலத்தில் வந்து ஒரு உதவி ஒன்று கிடைக்கிறாண்டா பெரிய ஒரு விஷயம். ஏனென்றால் அவையிலும் அங்கே வந்து காசை கஷ்டப்பட்டு தான் அனுப்பினோம். ஏன்னா அவையில் இந்த வீடியோ பார்க்க வேணும். பார்த்து நன்றிகளை நன்றி. உண்மையிலே தான் அக்காவுக்கு வந்து 6வது இந்த வீடியோ பார்க்குறாக்கள் திருப்பியும் அதை கேட்டுக்கொள்கிறேன். அக்காவுக்கு வந்து உண்மையிலே ஒரு கிணறு ஒன்று உதவி செய்து அதுக்கு ஒரு மோட்டர் ஒன்று பூட்டி கொடுத்தா அக்கா வந்து அங்கே இஞ்சியண்டு வேலைக்கு போகாமல் அவவே ஒரு தொழிலை செய்து வீட்டோடையே இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நினைக்கிறேன். அதோட வந்து உண்மையிலேயே அந்த உதவி செய்த அக்காவுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ பார்க்குறாக்கள் ஏதாவது இந்த அக்காவுக்கு உதவி ஒன்று செய்விங்கள் ரெண்டு ஒரு புலம்பெயர் உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய நாடுகளில் இருக்கிறாக்களாக இருந்தாலும் சரி அக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்பீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. ஓகே அக்கா இந்த வீட்டில்